வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலில் அப்லோட் பண்ண முதல் வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸை இப்போ பார்க்கலாம். அனிதா, ரேவதி மணி, செல்வராஜ், ஜெனிஃபர், அனில்குமார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே உங்களுடைய டைமை ஒதுக்கி எனக்கு மெசேஜ் பண்ணி என்னுடைய நீங்கள் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 3 பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கோம், 1 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். பேன் சூடானக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. ஓகே, அது நம்ம என்னென்னன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு, வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் விட்டமின் B9 மெக்னீஷியம் இருக்குது, இதனால் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். அதை வந்து நம்ம ரொம்ப ஓவர் குக் பண்ணும்போது அதனுடைய தன்மையை நம்ம இழந்துடுவோம். அதனால் எப்பயுமே வந்து செமி குக்காக பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் நம்ம கடித்தோன்னா, பல்லில் படுற மாதிரி செஞ்சோன்னா அதனுடைய முழு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பீட்ரூட் ஜூஸாக குடிக்கும்போது நமக்கு வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அதில் வந்து கொழுப்பு சத்து இல்லைன்றதுனால மேலும் நமக்கு கொழுப்பு சேராது, இருக்கிற கொழுப்புகளை வந்து வெளியேற்றிடும். பீட்ரூட் ஜூஸ் நம்ம அடிக்கடிக்கு எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு பொலிவு கொடுக்கும். சிலர் ஏபிசி ஜூஸ் குடிப்பாங்க, அப்படின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மூணுமே சமப்பங்காக எடுத்து அரைச்சி குடிப்பாங்க. அப்படி குடிக்கும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அது தினைக்கும் குடிக்கக்கூடாது, வீக்லி ஒரு 3 முறை இல்லை 2 முறை குடித்தா போதும். அதுவும் நல்லா டைல்யூட் பண்ணி தான் குடிக்கணும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் நார்மலாக சாப்பிட்டா எல்லா நன்மைகளும் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா, சில பேர் 5th மந்தில் கொடுப்பாங்க, ஒரு சிலர் 7th மந்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பியூரி மாதிரி செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி கேரட், பீட்ரூட், கீரை சூப், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுங்க நீங்கள். ஸோ தட் அவங்க வளரும்போது அவங்களுக்கு புதுசாக நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே அவங்களுக்கு பாதி பிரச்சனைகள் வரவே வராது. ஓகே, இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, மூடி வச்சிடலாம். தண்ணி கம்மியாயிடுச்சு, இருந்தாலும் ஒன்று கொஞ்சம் வேகணும், மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆக்சுவலாக ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது அது நம்ம மூடி போட்டதால் உள்ளேயே தண்ணி விடுது பாருங்கள், அதுலேயே வந்து பீட்ரூட் கொஞ்சம் வெந்துடும். பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. தலைமுடியுடைய நலன் வந்து நம்ம உடலுடைய நலத்தை குறிக்கும். தலைமுடி கொட்டுச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல இருக்குன்றது நம்ம அறிகுறியாக எடுத்துக்கணும். பீட்ரூட் ஜூஸ் வாரத்துக்கு ஒரு முறை தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குளிக்கும்போது முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். ப்ளஸ் இன்டெக் எடுக்கும்போது அயன் சக்தியும் வந்து பெருகும். இந்த ஸ்டேஜில் திருக்கிய தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் வேறு கிண்ணத்தில் மாற்றினக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.